இரண்டாவதாக புனித மதினா முனோவர் அவருடைய ஹத்தீப் அப்துல் பாரி சுபைத் அகபதல்லா நிகழ்த்திருந்தார்கள் குத்பாவின் தலைப்பு குரானுடைய ஒரு வசனம் அல்லாஹ் அடியார்களை நன்கு அவதானிக்க கூடியவனாக பார்த்துக் கொண்டிருக்கிறான் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாகும் அல்லாவை புகழ்ந்து நபிசல்லா அல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு ஹத்தீப் அவர்கள் அல்லாஹுத்தார் அல் குர்வானில் சுரா நூத்தி நாற்பது மன்னிக்க வேண்டும் சூரா நாற்பத்தி நான்கு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுத்தார் அடியார்களை நன்கு அவதானிக்கக்கூடியவனாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிற இந்த ஆயத் ஆழமான அர்த்தங்களை கொண்ட ஒரு வசனமாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது இதை ஓதக்கூடியவர்களுக்கு தெரியும் அல்லாஹ் எல்லா விடயங்களையும் தீர்மானிக்கக்கூடியவனாக அடியார்களை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை மனிதர்கள் உணர்கின்ற போது அவர்களுடைய உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்படும் இந்த உலகத்தை மனிதர்களுக்காக அல்ல வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் அவன் இறக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் வான பூமிகளுக்கு அவன் அதிபதியாக இருக்கின்றான் இரவை நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக அவன் படைத்திருக்கிறான் பகலை நீங்கள் உழைக்க வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறான் சூரிய சந்திரனங்களை நீங்கள் நாட்களை தீர்மானிக்க வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறான் மரங்களையும் மிருகங்களையும் உங்களை உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக அல்ல படைத்திருக்கிறார் இந்த பூமியை நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக விரித்து வைத்திருக்கிறார் இந்த பூமியிலே அழகான நதிகளை அல்ல ஓட செய்திருக்கின்றான் அதே போல் இந்த பூமியிலிருந்து கனிகளை காய்கறிகளை தானியங்களை அவன் வெளியாக்கி கொண்டிருக்கிறான் மனிதர்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக இது அனைத்தும் அல்லாஹாலா மனிதர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவதானித்துக் கொண்டிருக்கிறான் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்பது கடையாளமாகும் எனவே இந்த மனிதர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறார்களா என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அல்லாஹாலா அடி என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்னை அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு இருக்கிறதே

இந்த விடயங்களை ஒரு மனிதன் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்று ஒரு மனிதன் உணர்ந்தால் அவனுடைய உள்ளத்தில் சக்கீனத்தென்ற அமைதி ஏற்படும் அவனுக்கு திடுக்கம் இல்லாமல் போய்விடும் கவலை இல்லாமல் போய்விடும் சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு மனபக்குவம் அவனுக்கு ஏற்பட்டுவிடும் அதே போன்று அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் மீது நான் விடயங்களையும் பாரம் சாட்ட வேண்டும் என்ற உணர்வும் ஏற்பட்டுவிடும் அல்லாஹு தாலா மூசா அலையாத் வசலாம் அவர்களுக்கும் ஹார் அலி அவர்களை பார்த்து என்ன சொன்னான் நீங்கள் ஃபிரான் இடத்திலே செல்லுங்கள் நான் உங்களோடு இருக்கின்றே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நாற்பத்தி ஆறாவது வசனம் எனவே மூசா அலையு சலாத் வசலாம் இந்த நம்பிக்கையோடு சென்றார்கள் கடலுக்கு முன்னால் சென்றிருந்தார் ஃபிரானுடைய படை துரத்தி கொண்டு வந்தார்கள் எல்லா கலவுகளும் மூடப்பட்டு விட்டது முன்னால் கடல் இருந்தது பின்னால் ஃபிஹாவனுடைய படையினர்கள் இருந்தார்கள் என்றாலும் அல்லாஹுடைய நம்பிக்கையில் அலுவலகம் அவர்களுக்கு அசைவு ஏற்படவில்லை

லா தஹசன் இன் அல்லாஹ் மானா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் சூரா தௌப நாற்பதாவது வசனம் எனவே உலகத்துடைய சுமை ஒரு மனிதனுக்கு உள்ளத்தில் ஏற்படுகின்ற போது கவலைகளும் தீய சிந்தனைகளும் அவனுடைய உள்ளத்தில் அதிகரிக்குகின்ற போது நிச்சயமாக இந்த வசனத்துடைய நல்லாக பசீரும் பிலபாத் அல்லாஹ் அடியார்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான் பார்த்து கொண்டிருக்கிறான் அவதானித்துக் கொண்டிருக்கிறான் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற இந்த வசனம் நிச்சயமாக மனித உள்ளத்தில் அமைதி ஏற்படுத்தும் உண்மையான ஈமானி உணர்வு ஏற்படுத்தும் அல்லாவின் பக்கம் அவன் திசை கூடியவனாக மனிதனை அது மாற்றிவிடும் தொழுகையின் பக்கம் கூடியவனாக மனிதன் மாறிவிடுவான் அல்லாவுடைய அத்தாட்சிகளை பார்த்து சிந்திக்கக்கூடியவனாக அல்லாவுடைய வெகுமதிகளை பார்த்து உணரக்கூடியவனாக நியமத்துக்களை பார்த்து உணர்ந்து நன்றி செலுத்தக்கூடியவனாக அவன் மாறிந்து விடுவான் உள்ளத்தில் இருக்கின்ற கவலைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் அல்லாஹா பசீர் குவானுடைய ஒரு வசனம் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது பல ஆச்சரியமான விடயங்கள் இந்த வசனத்தின் அல்லாஹ் உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறான் மனித உள்ளத்திலே வெக்கத்தை உண்டு ஒரு மனிதன் அல்லாஹ் தடுத்த விடயங்களை செய்ய நினைக்கின்ற போது அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வு இதனுடைய உள்ளத்திலே அவன் ஏற்படுத்தினால் அந்த உணர்வு அவனை பாவத்தை விட்டு தடுக்கும் அல்லாஹ் கடமையாக்கப்பட்ட விடயத்தை செய்யாமல் இருக்கின்ற போது அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று அந்த உணர்வு அந்த அமலை செய்யக்கூடியவனாக அவனை மாற்றிவிடும் விடும் பாவமான காரியங்களில் குறிப்பாக சமூக வலைதளங்களிலே பாவமான விடயங்களுக்கு தன்னுடைய விரலை பயன்படுத்தக்கூடியவர்கள் தன்னுடைய அசைவுகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் கரங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று உணர்ந்தால் நிச்சயமாக அந்த அவர்களை விட்டும் அந்த அந்த பாவத்தை விட்டு அது அவர்களை தடுக்கும் பாவமான விடயங்களின் பக்கம் நடக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று நினைத்தால் அந்த பாவத்தை விட்டு அது அவர்களை தடுக்கும்

ஏன் யூசுப் அலையாத்தின் விதியத்தில் நாங்கள் அறிந்திருக்கிறோம் யூசுப் அலையாம் அவர்களை அந்த பெண் தவறின் பக்கம் பாவத்தின் பக்கம் விபச்சாரத்தின் பக்கம் அழைத்த போது வாருங்கள் ஹைத்தலக்னி வா என்று சொன்ன போது இருபத்தி அவசரம் அப்போது யூசுப் அலி சலாத் வசலாம் அல்லா என்னை பார்க்கிறான் என்பதை உணர்ந்தார்கள் அதனால்தான் சொன்னார்கள் அதே வசனத்திலே அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த உள்ளத்தை பத்தி இடத்தில் நீங்கள் கேட்க வேண்டாம் இது உண்மையிலே சோதனைகளுடைய நேரத்தில் இப்படியான உள்ளம்தான் பலமாக இருக்கும் தைரியமாக இருக்கும் இன்னும் கை அஹமத்துல சொல்லுகிறார்கள் இப்படியான உள்ளம் இருக்கிறதே அல்லாவுடைய மகத்துவத்தால் நிறைக்கப்பட்ட உள்ளம் அல்லாவுடைய அன்பால் நிறைக்கப்பட்ட உள்ளம் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வாலும் அல்லாஹை கண்டு வெக்கப்பட வேண்டும் என்ற உணர்வாலும் நிறைக்கப்பட்ட உள்ளமாகும் இந்த உள்ளத்தில் சைத்தானுக்கு இடம் கிடையாது அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் இன்னும் வசி ரொம்ப அடியார்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று என்ற வசனம் அநியாயம் இழைக்கப்பட்டவர்களை பக்கம் திசை திருப்போம் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் எனக்கு நடந்த அநியாயத்துக்கு அல்லாஹ் நிச்சயமாக பதில் தருவான் அல்லாஹ் நீதமாக நடப்பான் அல்லாஹ் அநியாயம் செய்தவனை பழி வாங்குவான் அநியாயம் செய்தவனை சும்மா விடமாட்டான் என்ற உணர்வை இந்த வசனம் அநியாயம் இலிக்கப்பட்டവരുടെ உள்ளத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தும் அல்லாஹ் அவருடைய உரிமையை பாதுகாப்பான் அல்லாஹ் அவர் அநியாயங்களை விட்டு பாதுகாப்பான் அநியாயம் செய்தவருக்கு தண்டித்து அநியாயம் இலிக்கப்பட்டர் உதவி செய்வான் என்ற சிந்தனை இந்த ஆயத் அநியாயம் இலிக்கப்பட்டവരുടെ உள்ளத்தில் ஏற்படுத்தும் அதேபோன்று சோதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக சோதனைகளுடைய நேரத்தில் பொறுமையாக இருக்குகின்ற போது இந்த வசனம் நிச்சயமாக அல்லாஹு தாலா தான் இந்த அதாவது சோதனைகளுடைய நேரத்தில் ஏற்படக்கூடிய இந்த பொறுமை இருக்கிறது இது அல்லா ஒரு அடியானுக்கு செய்யக்கூடிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது ஏன் அல்லாஹு சொல்கிறான் அநியாயம் செய்தவர்கள் எப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்பதை நிச்சயமாக நீங்கள் காண அவர்கள் காணத்தான் போகிறார்கள் சூராஷ் ஆறா இருநூத்தி இருபத்தி ஏழாவது வசனம் எனவே ஒரு முஸ்லீம் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று உணர்ந்தால் அல்லாஹின் பக்கம் மீளக்கூடியவனாக அல்லாஹ் இடத்திலே துவா செய்யக்கூடியவனாக அவன் மாறிவிடுவான் விடுவான் இடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடியவனாக அவன் மாறிவிடுவான் அல்லாஹு தாலா தன்னை பாதுகாக்குகிறான் என்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவனாக மாறிவிடுவான் எனவே துவா என்பது சோதனைகள் ஏற்படுகின்ற போது அல்லாஹுடைய அந்த கதவை தட்டக்கூடிய ஒரு ஒரு ஆயுதமாக இருக்கிறது அல்லாஹ் குலான் இல்லை சொல்கிறான் என்னுடைய அடியார்கள் நம்பிய என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் துவா செய்யக்கூடிய துவாவை நான் ஏற்றுக்கொள்வேன் ஆறு அது வசனம் என்று சொல்லி முதல் பகுதியை விட்டும் ஹதேப் அப்துல் பாரி சுபைத் அவர்கள் விடைப்பட்டு சென்று குத்பாவுடைய இரண்டாவது பகுதியில் அல்லாஹ் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியும் பின்போ அல்லாவுடைய அடியார்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லா ஐபாத் என்ற அந்த வசனம் இருக்கிறது அது மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்லி தருகிறது சமூக வளர்ச்சி இந்த உம்மத்துடைய மேம்பாடு ஒரு நாட்டுடைய வளர்ச்சி இந்த வசனத்திலே தங்கியிருக்கிறது ஏன் ஒரு 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 தொழில் செய்யக்கூடிய ஒருவர் ஒரு உத்தியோகம் செய்யக்கூடிய ஒருவர் அரசு தொழில் ஈடுபடக்கூடிய ஒருவர் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு செயல்படுவார் துரோகம் செய்ய மாட்டார் மோசடி செய்ய மாட்டார் தூய்மையாக நடந்து கொள்வார் நல்ல முறையிலே திறம்பட அவருடைய காரியங்களை செய்வார் யார் பார்க்காவிட்டான் பரவாயில்லை அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது நாட்டுக்காக சமூகத்துக்காக தேசத்துக்காக நல்லதை செய்யக்கூடியவராக அவர் மாறுவார் அல்லாவுடைய அந்த பயம் அவரை மாற்றிவிடும் உலகத்துடைய உடையத்துக்காக நான் செய்யவில்லை மாறாக அல்லாவுடைய பொருத்தத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த விடயத்தை அவர் செய்யக்கூடியவராக மாறுவார் நிறுவனங்கள் முன்னேறும் அரசாங்கம் முன்னேறும் மனிதனுடைய உலக வாழ்வில் அபிவிருத்தி ஏற்படும் இப்படியாக இந்த அல்லாஹ் பசேரூபிலேபாத் என்ற வசனத்தை சிந்தித்து நாங்கள் நடந்து கொள்வதன் மூலமாக சமூகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும் அதே போல உள்ளத்தில் இந்த இந்த வசனம் இன்னாஹா பசேரூப் பிள்ளைபாத் என்ற வசனம் உள்ளத்தில் ஏற்பட ஆழமாக உள்ளத்தில் பதிந்தால் அது அல்ல என்னை பார்க்கிறான் என்ற உணர்வு வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகின்ற போது மற்றவருடைய உரிமைகளை நாங்கள் கொடுக்கின்ற போது எல்லாம் ஏற்பட்டுவிடும் ஒரு வியாபாரி நேர்மையாக வியாபாரம் செய்வார் மோசடி செய்ய மாட்டார் அதே போன்று பதுக்கல் வியாபாரம் செய்ய மாட்டார் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி மக்களுடைய காசு மனங்களை சுருட்ட மாட்டார் அதாவது அவைகளை அவர் அந்த மக்களிடத்திலிருந்து அபகரிக்க மாட்டார் மோசடிகள் ஏமாற்றங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வார் உலகத்திலே வாழ்க்கை மறுமலர்ச்சி உள்ள வாழ்க்கையாக மாறிவிடும் மோசடி இல்லாமல் போய்விடும் கலப்படம் இல்லாமல் போய்விடும் ஏமாற்றம் இல்லாமல் போய்விடும் மறுமலர்ச்சி உள்ள வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் இந்த இந்த ஆயத்தின் உள்ளத்தில் ஆனித்தனமாக பதி பதியப்பட்டால் என்று சொல்லி கொம்பாவுடைய இறுதியிலே ரமசுல்லாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்டது ஒரு துவாவை செய்து ஹத்தீப் அப்துல் பாரி சுபைத் சுபைத் யாக அவர்கள் மிக நீண்டமான ஒரு துவாவை செய்து முழுமையாக புனித மக்க முக்கர்மாவுடைய விட்டு புனித விட்டு விடைபெற்றுச் சென்றார்கள் அடுத்ததாக நேர்களுக்கு நாங்கள் புனித அக்ஸாவுடைய அக்சாவுடைய வழங்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால் ஒரு இடைவெளி